வணக்கம். கோடை காலம் வந்துருச்சு. கோடை காலத்தில் வெயிலோட தாக்கம் அதிகம் இருக்கும். இந்த சமயத்தில் பல பேருக்கு வயிற்றுவலி, சிறுநீர் எரிச்சல், தலைமுடி உதிர்வு, கண் எரிச்சல், தோல் வறட்சி போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். கோடை வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிக்கங்க. அதில் உங்கள் ரெண்டு கால்களையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்க நீங்கள் புத்தகம் படிக்கும்போதோ, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ, டிவி பார்க்கும்போதோ கூட அந்த நேரத்தில் உங்கள் கால்களை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணீரில் மூழ்கும்படி வச்சுக்கலாம். இதனால் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் வெளியேறும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 லிட்டர் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். கோடை காலத்து பழங்களான தர்பூசணி பழம், கமலா ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, முலாம்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், பன்னீர் திராட்சை பழங்களை சாப்பிடலாம். திராட்சை பழத்தில் பச்சை திராட்சை சாப்பிட்றத விட கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சை சாப்பிடும்போது அதோட கொட்டைகளை கீழே போட்டுறாதீங்க. அதை நல்லா கடித்து மென்று சாப்பிட்ருங்க. கருப்பு திராட்சையோட கொட்டைகளில் அவ்வளோ சத்து இருக்குது. கருப்பு திராட்சை பழத்தோட கொட்டை 1 கிலோ 2000 ரூபாய் கிட்ட விற்குது. அவ்வளோ விலை மதிப்புள்ள இந்த கொட்டைகளை கீழே போட்டுறாதீங்க. பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால அதில் உள்ள நார்ச்சத்து முழுவதும் அழிஞ்சு போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட பழங்களாகவே சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, கோடை காலத்துக்கு ஏற்ற அருமையான உணவு வெள்ளரி பிஞ்சு. இதை அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக எலும்புச்சம்பளை சாறு பிழிஞ்சு சாலட் போல் சாப்பிட்லாம். இல்லைன்னா வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு உப்பு, தயிர் சேர்த்து தயிர் பச்சடி போல் செஞ்சும் சாப்பிட்லாம். அடுத்தது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்து முழுங்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை தண்ணீர் ஊற்றி 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து தண்ணீரை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. 24 மணி நேரம் கழித்து நல்லா முளை விட்டு வந்திருக்கும். அதை எடுத்து வெறுமனவே வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு சாப்பிட்றலாம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அதையும் குடிச்சிருங்க. வெந்தயம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக, உடல் வெப்பத்தை குறைக்க நம்ம தலைக்கு குளிக்கும்போது ஊற வச்ச வெந்தயத்தை மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கங்க. அதை தலைமுடியில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு பிறகு தலைக்கு தண்ணி ஊற்றி தலை குளிச்சுருங்க. இது போல் வாரம் 1 முறையாவது செய்யலாம். அடுத்தது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பாதாம் பிசின். உடல் வெப்பத்தை குறைச்சி உடலுக்கு தேவையான எண்ணிலடங்கா நன்மைகளை தர்றது இந்த பாதாம் பிசின். இது பாதாம் மரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் 2 அல்லது 3 பாதாம் பிசினை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 8 மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற வச்சதை போல் 3 அல்லது 4 மடங்கு அளவு அதிகம் ஊறி வந்திருக்கும். இதை பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி கொழக்கொழப்பாக இருக்கும். ஜிகர்தண்டா நன்னாரி சர்பத்தில் கூட இந்த பாதாம் பிசின் கலந்து தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக, உடல் சூட்டை குறைச்சி குளிமையை தரக்கூடியது சந்தனப்பொடி. 1 ஸ்பூன் சந்தன பொடியில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லைனா கொஞ்சமாக ரோஸ் வாட்டரோ கலந்து பேஸ்ட் போல் செஞ்சு அதை உங்கள் முகத்தில் கை கால்களில் தடவி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணீரில் கழுவிடலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதோட முகத்துக்கு நல்ல பொலிவையும் நிறத்தையும் கொடுக்கும். அடுத்தது, கோடை காலத்தில் நம்ம தாகத்தையும் நா வறட்சியையும் நீக்கிறதுல இளநீருக்கு முக்கிய பங்கு இருக்குது. எந்த கலப்படமும் இல்லாத இளநீரை தினமும் காலையில் குடிக்கலாம். வெயில் காலத்தில் வரக்கூடிய அம்மை போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் இளநீர் குடிக்கலாம். அதுபோலவே உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கறது பனநொங்கு. இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் கோடை காலத்தில் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம்னு சொல்லணும். அடுத்தது, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கற்றாழை. இந்த கற்றாழை சாறு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கற்றாழையோட தோலை சீவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பேஸ்ட் போல் வந்துடும். அதை தலைமுடியில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தலைக்கு குளிச்சிடலாம். கடைகளில் கிடைக்கிற தரமான கற்றாழை ஜெல்லை வாங்கி நம்ம கை கால்களில் தடவிக்கும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தலாம். கோடை வெப்பத்திலிருந்து நம் தோல் வறட்சியை போக்குறதுக்கு இது ரொம்பவே உதவும்.
அடுத்தது நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து தாகத்தை தணிக்கிறது நீர்மோர். தயிராக சாப்பிட்றத விட நிறைய தண்ணீர் சேர்த்து நீர்மோராக செஞ்சு சாப்பிடலாம். பகல் நேரங்களில் தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீர்மோரை குடிக்கலாம். கோடை காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் பகல் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்க்கலாம். அவசியம் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது கொடை பிடிச்சிக்கிட்டு போகலாம். கண்களுக்கு பவர் இல்லாத கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு வெளியில் போகலாம். வெயிலில் போகும்போது முகம் கை கழுத்து பகுதியில் சன்ஸ்கிரீன் லோஷனை தடவிக்கிட்டு போகலாம். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் குளிர்ந்த தண்ணீரில் முகம் கை கால்களை கழுவ மறந்துடாதீங்க. தினமும் காலை மாலை 2 நேரம் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல் வாரத்தில் குறைஞ்சது 3 முறையாவது தலைக்கு குளிச்சுருங்க. கோடை காலத்தில் இறுக்கமான உடைகளை போடாமல் கொஞ்சம் லூஸான உடைகளை போட்டுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணிகளையே உபயோகப்படுத்துங்க. இது போல் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கோடை காலத்தில் பாதுகாப்பாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.